ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நந்தினிஸ் பேண்ட்ரி. இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான அயன் சத்து நிறைஞ்ச கத்திரிக்காய் தொகையல் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கத்திரிக்காய் தொகையல் சாப்பிட்டதுக்கப்புறம் கத்திரிக்காய் விரும்பாதவங்க கூட விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அதோட கத்திரிக்காயில் இருக்க சத்து அவங்களுக்கு கண்டிப்பாக போய் சேரும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இந்த ரெசிபியை நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். இதுக்கு வந்து நார்மலாகவே ஒரு பெரிய சைஸ் கத்திரிக்காய் ஒரு கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டாலே போதும். ஆனால் எனக்கு அந்த கத்திரிக்காய் இப்போ கிடைக்காதனால நான் 4 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காயில் முதல்ல நம்ம வந்து எண்ணெய் நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுக்கணும். கத்திரிக்காய் ஃபுல்லாக எல்லா சைடும் நல்லா நம்ம எண்ணெயால் ப்ரஷ் பண்ணி விட்டுக்கணும். இதுக்கப்புறம் இதே மாதிரி இந்த ப்ராசஸை அடுத்தடுத்து எல்லா கத்திரிக்காயிலையும் ரிப்பீட் பண்ணிடலாம். கத்திரிக்காய் ஃபுல்லாக எண்ணெய் தடவுனதுக்கப்புறம் இந்த மாதிரி சப்பாத்தி ஃபுல்காக பண்ணுறதுக்காக இந்த டூல் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த டூலை யூஸ் பண்ணி தான் நான் கத்திரிக்காய் ஃபுல்லாக பேர்ன் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இந்த கத்திரிக்காயில் எண்ணெய் தடவுனதுக்கப்புறம் இதெல்லாமே நாளையும் இந்த இதில் ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து அடுப்பில் டைரெக்டாகவே பேர்ன் பண்ணுற மாதிரி தான். ஆனால் என்ன, இந்த மாதிரி ஒரு டூல் யூஸ் பண்ணி பண்ணோம்னா நம்ம அடுப்பு அந்த பர்னரில் வந்து இதோட ஃப்ளேம்ஸ், அதாவது இதோட அந்த ஆஷஸ்லாம் வந்து அதில் போய் சேராது. கத்திரிக்காய் நல்லா திருப்பி திருப்பி போட்டு நீங்கள் இது பண்ணணும். அப்போ தான் எல்லா சைடும் நல்லா வேகும். இதுக்கு வந்து புதுசாக வாங்கின சிடுக்கு ஊசியை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை வந்து கையில் நமக்கு ஆவிப்படாமல் இருக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து டீ இடிக்கி, அதாவது அப்பளம் பொறிக்க யூஸ் பண்ணுவோம்ல, அந்த டீ இடிக்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கம்ஃபர்டபுளாக இருக்கும் நமக்கு திருப்பி திருப்பி போட. அப்போ தான் வந்து கத்திரிக்காய் வந்து ஃபுல்லாக வேகும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே அது கருப்பானோடனே ஒன்றே தீஞ்சிருச்சாக்குன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இது வந்து உள்ள வேகிறதுக்காக தான் இந்த மாதிரி வெளியே கருப்பாகும். ஸ்கின் மட்டும்தான் கருப்பாகும், அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட போகிறோம். ஸோ அதனால் வந்து இது பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5-10 நிமிஷத்துக்கு அப்புறம் இது நல்லா வெந்துடும். எல்லா சைடும் நல்லா வந்து கருப்பாகிடணும், அதாவது கலர் சேஞ்ச் ஆகணும், அந்த வயலட் கலர் தெரியக்கூடாது. அப்போ தான் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து இந்த ஸ்கின்னை தான் ரிமூவ் பண்ணி இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிடலாம். இதில் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, இந்த கத்திரிக்காயை நீங்கள் வந்து வெளியே அந்த ஸ்கின் ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதில் வந்து கட் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது பூச்சி புழு ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிடுங்க. அந்த மாதிரி பார்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க கட் பண்ணி. மற்றபடி வந்து இதில் ஸ்கின் ரிமூவ் பண்ணால் போதும். ப்ளஸ் அந்த மேலே இருக்க அந்த ஸ்டெம்மை ரிமூவ் பண்ணிடுங்க. ரொம்ப கருப்பாக இருக்க ஸ்கின்னை மட்டும் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து இந்த துகையலுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸை நம்ம என்னென்ன ஃப்ரை பண்ணலாங்கிறத பார்க்கலாம். கடாய் சூடானது 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் கத்திரிக்காய் ப்ரஷ் பண்ணுறதுக்கும் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணேன். 4 சிவப்பு மிளகாய் வத்தல், 2 டீஸ்பூன் கருப்பு உளுந்து, 1/2 பெருங்காயம், 1/2 இது எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த தொகையலுக்கு வந்து நான் குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஊற வச்சது எடுத்திருக்கேன். அப்போ தான் இது நல்லா அரைப்படும். ஸோ அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சுட்டு ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ண கத்திரிக்காயை ஆட் பண்ணிடலாம். கத்திரிக்காய் நல்லா வெந்தனால தான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக ஆயிடுச்சு ஒரு முழு கத்திரிக்காய். அதை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போது இதை நல்லா குறகுறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சாச்சு. ரொம்ப ஃபைனாகவும் இல்லாமல் ரொம்ப கோர்ஸாகவும் இல்லாமல் ஓரளவு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தாளிக்கும் போதே உளுந்தம்பருப்பை வந்து கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருந்தோம்னா அதை இதில் கடைசி ஆட் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிடும்போது. இந்த கலர் ஏன் இப்படி இருக்குன்னா, இது வந்து கத்திரிக்காயில் உள்ள அயன் கண்டென்ட்னால தான் இந்த கலர் வந்திருக்கு. ஆனால் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஏன்னா கத்திரிக்காயில் வந்து அயன் கண்டென்ட்டு ஜாஸ்தியாக இருக்கனால இந்த துவையல் அரைச்சி சாப்பிடுங்க, உங்களுக்கு கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். வாங்க இதை சர்வ் பண்ணிடலாம். சுட சுட சாதத்தோட இந்த தொகையில் வந்து நம்ம
சர்வ் பண்ணி இதுக்கு தொட்டுக்க பார்த்தீங்கன்னா எதுவும் தேவைப்படாது. அப்படியும் தேவைப்பட்டுச்சுன்னா சுட்டு அப்பளம் தான் இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க, அருமையான காம்பினேஷன் இது. குழம்பு வைக்க போர் அடிச்சதுன்னா இந்த மாதிரி தொகையில் அரைச்சி நீங்கள் சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எந்த குறையும் தெரியாது இதில். தொட்டுக்க எந்த இதுவும் தேவைப்படாது மெயினாக. அதே மாதிரி எப்பவும் போல் சாதத்தில், சுட சுட சாதத்தில் வந்து நீங்கள் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. தொகையிலையும் நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுவேன், ஏன்னா சாப்பிடும்போது இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், இதோட நல்லா சூட் ஆகும். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். கத்திரிக்காய் விரும்பாதவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா கத்திரிக்காயில் அவ்வளோ சத்து இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் வீடியோஸை லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. நந்தினிஸ் பாண்ட்ரியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.